이름을 우리 원장님의 다른 기간 아가한테 접근을 일단인데 답을 붙잡고 묻는 답변이야 안 달라고 답변이야 달 알어? 하나 கரெக்டா ஒரு டம்ளர் போடு அந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடத்தின் சார்பாக போட்டி கலைஞர் நீ ஓரம் ஓரம் பண்ணி ஓரம் பண்ணி பண்ணி ஓரம் பா சைடு வாங்கப்பா ஏன்பா சைடு சார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி கழக கேப்டன் அவருடைய ஆணைக்கிழங்க திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆரணி நகர கழகத்தில் பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் முன்னிட்டு மலைவேம்புக்கு கஷாயம் கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏறக்குறைய 100,000 பேருக்கு மேலே உள்ளார்கள். ஆனால் இந்த குட்காப்புகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் 12,000 பேர் என்று இப்பொழுது கூட பொய்க்கணக்கு காட்டுகின்றார். இதுவரை 85 பேர் தான் டெங்குனால் பலியானதாக சுகாதாரத்துறை செயலர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கின்றார். ஆனால் உண்மையிலேயே ஏறக்குறைய 400 பேருக்கு மேல் உயிரிழப்பு நடந்திருக்கின்றது. தினமும் 10-12 பேர் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தமிழகத்திலே கையால் ஆகாத எடப்பாடி அரசு மக்களுடைய அடிப்படை வசதியில் நிறைவேற்றாததால் டெங்கு காய்ச்சல் பரவி இருக்கின்றது. சரியாக சுகாதார சீர்கேடு எங்கினாலும் குப்பாடுறதில்லை, டிச்சு வாடுறதில்லை. அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு ஏழை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா அரசு ஆஸ்பத்திரியிலையும் படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ கூட அந்த கொசு மருந்துனால கொசு மருந்து அடித்தா கொசு செத்து போயிடுமாங்க. ஆனால் எடப்பாடி அரசு இந்த விஜயபாஸ்கர் அதில் கூட கமிஷன் வாங்கினதுனால இவங்க அடிக்கிற மருந்தில் கொசு உற்பத்தி ஆகுதவளே கொசு சாகிறதில்லை.